welcome back to my channel. இன்னும் நம்ம சேனல்ல பார்க்கலனா பாத்துக்கோங்க. நான் போன வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குறுக்க subscribe பட்டனையும் தட்டிட்டு அது பக்கத்துல bell button-ஐ தட்டி all குடுத்துறாம உனோட ஜில் வரும். ஈஸியா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு டிவிஎன் சேனல். டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டரில் என்ன பெருசாக வீடியோ இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எல்லாருக்கும் இது தெரிஞ்சும் இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச முறையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி ஹாட் வாட்டர் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி குடிப்போம் அப்படின்றத. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு எவ்வளோ தேவையான தண்ணி, நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜீரகம் போட்டிருக்கேன். அடுத்து இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அடுத்து லெமன், ஒரு ஆஃப் லெமன். சளியெல்லாம் பிடிக்காதீங்க, தைரியமாக போடலாம். ஆஃப் லெமனை சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் சிட்டிகை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருஞ்சீரகம், கொளிஞ்சின்னு சொல்லுவாங்க கருஞ்சீரகம், அதுவும் போட்டுக்கலாம். அது ஒரு ஒரு டீஸ்பூன். அதுக்கப்புறம் லவங்கம், கிராம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு ரெண்டு மூணு. இது எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஓரளவு மிதமான சூடில் நம்ம டெய்லி தண்ணி வெறும் பச்சை தண்ணி குடிக்காமல் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த நேரத்தில் நம்மளுக்கு கிருமி அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இந்த தொண்டை வலி, தொண்டை கரக்கரப்பு இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து குடிக்கணும். ஒரு நாள் ஒரு தடவை மட்டும் குடிச்சிட்டா சரியாகாது. பச்சை தண்ணி எடுத்துக்காமல் தொடர்ந்து இந்த தண்ணி மிதமான சூடு வச்சு குடிக்கிற போது பொறுக்கிற சூடு வச்சு நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா தொண்டைக்கு நல்லது. ஆவி பிடிக்கிறதுக்கு டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு தடவை பிடிக்கலாம். ரொம்ப நல்லது இப்போ கொரோனா நேரத்தில். அதுக்கு வந்து நான் வந்து வாட்டர் எடுத்து அதில் வேப்பலை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து என்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு ஆஃப் லெமன். நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆவி பிடிச்சா ரொம்ப நல்லது. டெய்லி 2 times பிடிக்கலாம். ரொம்ப நல்லது இப்போ கொரோனா நேரத்துக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தலையில் இருக்கிற நீரெல்லாம் நல்லா இறங்கிடும். நல்ல ரிலீஃப் தெரியுது. அதோட 3 கிராம்பு லவங்கம் சொல்லுவாங்க, அதுவும் 3 சேர்த்துக்கும். எல்லாமே போட்டு நல்ல ஒரு கொதி வர வரையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆவி பிடிக்கலாம். நான் ஆவி பிடிக்கிறது உங்களுக்கு எப்பயும் காமிக்கிறேன். இப்போது நம்ம ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிட்டோம் ஆவி பிடிக்கிறதுக்கு. அதில் வந்து நம்ம இன்னும் கற்பூரவல்லி இலை, துளசி எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் அதில் எஃபெக்டிவ் அதிகமாக தான் இருக்கும். அது மாதிரி போட்டு நம்ம இந்த இது மாதிரி போர்வையெல்லாம் போட்டி நம்ம ஒரு காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை, ரெண்டு தடவை தனித்தனியாக ஃப்ரெஷ்ஷாகவே அதே இலையை திரும்ப ரீயூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஆவி பிடிக்கும் முறை உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். கொரோனாக்காக இந்த 3 செயல்களையும் நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம 3வதாக பார்க்க போகிறது காகுல்ஸ், கொப்பளிக்கிறதுக்கு. அதுக்கு 1 டம்ளர் குடிக்கிற தண்ணியை வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள்,
கல்லுப்பு அரை ஸ்பூன் ஒரு ரெண்டு லவங்கம் இதை நம்ம போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சூடு ஆறணும்னே வாய் பொறுக்கிற சூடு வச்சுக்கிட்டு நம்ம கொப்பளிச்சு வந்தோம்னா தொண்டையில் இருக்கிற கிருமிகள்லாம் இறந்து போயிடும் இதை தொடர்ந்து பண்ணுங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி டெய்லி ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறதும் கொப்பளிக்கிறதும் ஆவி பிடிக்கிறதும் ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் முடிஞ்சளவு நம்ம வெளியில் போகாமல் தவிர்த்துக்கலாம் வெளியில் போயிட்டு வந்தோம்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை நம்ம இது மாதிரி கொப்பளிச்சுட்டு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னாலே நம்மளுக்கு சரியாயிடும் வெளியில் போகாமல் இருந்துக்கலாம் வெளியில் போகணும்னா கொஞ்சம் மாஸ்க் போட்டு போய்க்கலாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாகவே இருக்கலாம் பபிள்ஸ் பண்ணுறது காலையில் ஒரு முறை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நல்லா தொண்டை வரணும்னு வச்சு பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும் தொண்டை வலியெல்லாம் நல்லா குறையும் ரிலீஃப் தெரியும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும்.